Hello friends, welcome to Sugar and Spice. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நீங்க பார்க்க போற ரெசிபி நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபிங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்ஸ். எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஸ்வீட் சேவ் செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கறேங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 2 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம். நீங்க எடுத்துக்க பொருள் எல்லாத்தையும் சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 250 ml அளவு கப்புங்க. நீங்க எந்த பாத்திரத்துல எடுக்கறீங்களோ எல்லாமே அதே அளவுகள்ல எடுத்துக்கணும். அதிலே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா பவுடர் சேர்த்திருக்கங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு பலகார சோடா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியா கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கறேங்க. நெய்க்கு பதிலா நீங்க எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. எல்லாமே சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா இந்தளவு கலந்ததுக்கு அப்புறம் அதே கப்லயே 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துறேங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. ஒரே டைம்ல தண்ணி ஊத்தி கலந்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் எடுத்துறந்த கப்லயே பாத்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மீதமான தண்ணி இருக்குதுங்க. மாவோட பதம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். இது முறுக்கு உரல் தேவையில்லைங்க, நீங்கள் கையிலே உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் கடைகளில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க ஸ்வீட் சேவ். நம்ம முறுக்கு உரலில் வந்து புளியக்குள்ளே கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி முறுக்கு மாதிரி இருக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு பெருசாக வேணும், பேக்கரிங்களை கிடைக்கிற மாதிரியே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா இதே மாதிரி கைகளாலே ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதே மாதிரி கிடைக்கும். நாம் எடுத்திருக்க மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. உருட்டுறதுக்கு நல்லா ஈஸியாகவே வருங்க. இந்த ஸ்வீட்டில் சேர்த்துருக்க வெண்ணிலா பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது ஆப்ஷனல் தான். அது இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் வேணால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்வீட் சேவ் பார்த்திங்கன்னா திருவிழா கோயில் திருவிழாலாம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா கடைகளையுமே கிடைக்குதுங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்குது இல்லை, பழைய டேஸ்ட்டு கொஞ்சம் நமுத்து போன மாதிரி சிக்குவாடு அடிச்ச மாதிரிலாம் இருக்குதுங்க. இதுக்கு வந்து நீங்கள் வீட்டிலே ஈஸியாகவே பண்ணி கொடுத்துடலாங்க. ஒரு 2 கப் அளவு கடலை மாவு இருந்தாவே போதும். அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து ஈஸியாக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பண்ணிடலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபிங்க. நல்லா பாதியளவு இந்தளவுக்கு ரோல் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃப்ரை பண்ணுற நேரத்தில் மீதம் உள்ள மாவை ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருந்தேங்க, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியமாகவே வச்சு ஃப்ரை பண்ணணுங்க. முறுக்குக்கு வைக்கிற மாதிரி ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, உள்ளெல்லாம் ஒரு மாதிரி வேகாதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா ஒரு கிறிஸ்பியாக வெந்து வருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கடாயில் எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்தளவுக்கு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு அகலமான கடாயை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு சிவந்ததுக்கப்புறம் எண்ணெயோட ஓசையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு சவுண்டு கேட்குது பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் நம்மளை போடக்குள்ள அது மாதிரி பட்டுன்னு சவுண்டு கேட்கும். எண்ணெய் இல்லாமல் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. மீதமுள்ள சேவையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு, நல்லா இந்தளவுக்கு வெந்து வரணுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஒரே மாதிரி வெந்து வரும். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்க்கலாங்க. எல்லாராலையுமே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபிங்க, ஈஸியாகவே பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்வீட்க்கான சக்கரப்பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. 1 கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். 2 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு எடுத்தது இல்லைங்களா, அதிலே 1 கப் அளவுக்கு சக்கரை, 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேங்க. அப்போ தான் பாகு சீக்கிரமாக வரும்.
நல்லா சக்கரை கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேம் மீடியமாகவே வச்சு நல்லா கலந்து விட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் அப்படியே செட்டில் ஆகிடுங்க. இப்போ சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி நல்லா பாகுப்பதம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைமில் ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டுங்க. நல்லா கம்பி பாகு வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டே இருக்கணும். ஏலக்காய் தூள் சேர்க்க விருப்பப்பட்ட இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க. ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சுகர் பாகு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் பாகோட பதம் காட்டுறேன், நல்லா இந்த அளவுக்கு கம்பி மாதிரி வரணுங்க. இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுட்டுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சேவ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா பாகு சூடாக இருக்கக்குள்ளேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது, ஃப்ளேம் மீடியமாகவே வச்சுட்டு இது மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. சர்க்கரை எல்லாமே சேவில் இறங்கி நல்லா ஒரு மாதிரி பூத்து வருங்க, வெள்ளை கலரில் நல்லா பூத்து வரும், அந்த அளவுக்கு கலந்து விட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடுங்க. இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் உள்ளே எல்லாமே இந்த பாகு ஓரளவு இறங்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களை சூடாக எடுத்து சாப்பிடக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவச்சவான் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆறினதுக்கப்புறம் நல்லா ஒரு கிறிஸ்பியாகிடுங்க. இது நீங்கள் ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு 10 நாள் 20 நாள் ஆனால் கூட கெட்டு போகாதுங்க. இப்போ தெரியுது பாருங்கள், நல்லா ஓரளவு பூத்து வருது பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க நம்ம ஸ்வீட்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை இந்த தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின டவுட் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாங்க. உங்களுக்கு வேறு எந்த ரெசிபி தேவைப்பட்டால் கூட நீங்கள் கேளுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 20 நாள் ஆனால் கூட கெட்டு போகாதுங்க, அப்படியே இருக்கும் டேஸ்ட் மரம், அப்படியே இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட ஈஸியாகவே பண்ணிடலாங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஸ்வீட் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எந்த கடையில் வாங்கினதுன்னு கேட்பாங்கங்க, அந்த அளவுக்கு ஒரு சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ கீழே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதுமையான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிகவும் நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.